மக்களின் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க தனது தாலி செயினை கூட கடத்தி கொடுக்க தயாராக இருப்பதாக கோவில்பட்டி நகராட்சி திமுக உறுப்பினர் பேசியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியின் சாதாரண கூட்டம் நகர்மன்ற தலைவர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது. அப்போது 22வது வார்டில் சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதற்கு நிதி இல்லை என்றால் தாலி செயினை கூட கடத்தி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் திமுக மாமன்ற உறுப்பினர் ஜாஸ்மின் லூர்த் பேசினார். அப்போது குறுக்கிட்ட நகர்மன்ற தலைவர் உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பேச வேண்டாம், குடிநீர் பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தாா்.